தண்ணி ஊத்துன உடனே பார்த்தீங்கன்னா அதோட அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பா, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு இந்த காஃபியை குடித்த உடனே நல்ல ஒரு தெம்பு வந்துடுச்சு. பாரம்பரியமான இந்த குழம்ப வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம கிராமத்து சைடு அந்த மாதிரி தான் செய்வாங்க. சூப்பராக இந்த பொங்கலை பாரம்பரியத்தோட கொண்டாடுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து ஊரில் போய் பொங்கல் கொண்டாடுறீங்களா இல்லை சென்னையில் கொண்டாடுறீங்களா எப்படி அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து போகி, நாளைக்கு வந்து தைப்பொங்கல். ஒரு சிலருக்கு வந்து இந்த கதம்ப குழம்பு வந்து வைக்க தெரியாது. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து இன்றைக்கி கதம்ப குழம்பும் பொங்கலும் பண்ணி காட்ட போகிறேன். பொங்கல்னால் ஊர்லலாம் வந்து பானை வச்சு எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி சாயங்காலம் யார் வீட்டுக்கு வந்தாலும் என்னப்பா பால் பொங்கிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பானையில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி அடுப்பில் வைப்பாங்க. அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீ விறகு விரட்டி வச்சு எரிய வைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி ஊற்றி பால் ஊற்றி அந்த பொங்குது பார்த்திங்களா, அதுதான் பால் பொங்கிச்சான்னு எல்லாருமே கேட்பாங்க. பொங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரிசியை வந்து போட்டு வெறுமனை உப்பு போட்டு பொங்கி எடுத்து வைப்பாங்க. ஃபஸ்ட்டு தைப்பொங்கல் அன்றைக்கி நிறைய பேர் வந்து வடை பாயசம் பண்ணுவாங்க, சக்கரை பொங்கல் வைப்பாங்க எல்லாமே. ஆனால் கிராமத்தில் வந்து அந்த அடுப்பு வெட்டி பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு பெரிய பானை ஒன்று வைப்பாங்க, சின்ன பானை ஒன்று வைப்பாங்க, நடுப்புற அந்த சட்டி வைப்பாங்க. சட்டியில் வந்து அந்த காய்கறி எல்லாமே, அதாவது இப்போ தை மாதம் அப்படின்னாலே கிராமத்தில் எல்லாமே மொச்சை வளரும், காராமணி வளரும், வேர்க்கடலை, அதுக்கப்புறம் புது நெல், புது புளி, இந்த மாதிரி எல்லாமே புதுசாக எடுத்து சமைச்சு நம்ம வந்து படைக்கிறது தான். ஃபஸ்ட்டு புளியார் பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் நிறைய வந்து அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். தெரியாதவங்க போய் பாருங்கள். நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சி ஒரு சின்னதாக வீடு மாதிரி கட்டுவாங்க. வீடு மாதிரினா அது களிமண்ணில் வீடு மாதிரி கட்டுவாங்க. அதுக்குள்ளே பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு காலையில் 4:30 அந்த 6 மணிக்குள்ளவே தேங்காய் உடச்சி முதல் பூஜை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளும் நம்ம வந்து தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியாக இருக்கட்டும், நிலத்தில் விளைஞ்ச அரிசி, இது எல்லாத்தையுமே அங்கே பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு வச்சு படைப்பாங்க. படைச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிப்பாங்க. சமைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சமைக்க போயிட மாட்டாங்க. நம்ம வந்து எப்படி என்ன நல்ல நேரம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி நல்ல நேரம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி முன்னாலே பார்த்திங்கன்னா களிமண் வந்து நல்லா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு லைனாக வந்து வெளியில் எப்பவுமே கிராமத்தில் பார்த்திங்கன்னா தரை போட்டு வச்சுருந்தா கூட அந்த ஒரு அடுப்பு வெட்டின இடத்த ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல மறுபடியும் தோண்டுவாங்க. தோண்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண்ணால் ஒரு குமிழ் குமிழாக பிடிப்பாங்க. ஏன்னா பானை நிற்கணும் இல்லைங்களா, அதனால் அதை பச்சையோடு பிடிச்சி அதை வைப்பாங்க. வச்சு அதுக்கப்புறம் தான் அது மேலே வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் பானை வச்சு பானையில் வந்து நம்ம அந்த மஞ்சள் கொத்து கட்டி இது எல்லாமே ரெடி பண்ணி தான் அவங்க வந்து அடுப்பு மூட்டுவாங்க. அடுப்பு மூட்டுறதுக்கும் நேரமெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் அப்படின்னாலே செம ஹாப்பி ஆகிடுவாங்க எல்லோரும். பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல்ரா, நீ வந்து பானை அடுப்பு வெட்டு, நான் வந்து பானை வாங்கிட்டு வரேன், பானை கழுவுறேன், அதுக்கப்புறம் வந்து குமிழ் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு இவ்வளோ நீட்டாக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறோம், அடுப்பு வெட்டி பொங்கல் வைக்கிறது அப்படின்றதே மறந்து போயிடுச்சு, பானையில் சமைக்கிறது அப்படின்றதே மறந்து போயிட்டாங்க. இன்னும் நான் வந்து பானையில் தான் வச்சு சமைச்சிட்ருக்கேன். ஏன்னா அந்த எங்கள் மாமியார் அவங்க முன்னே உள்ளவங்கள்லாம் சொல்லி கொடுத்த அந்த பாரம்பரியத்தை விட வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து மாடியில் வச்சு அடுப்பு புதுசாக வாங்கி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் அந்த பழக்கத்தை விடாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைம்மா எங்களால் முடியல, நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சட்டியில் வந்து பொங்கலும் நம்ம வந்து அந்த கதம்ப குழம்பும் வச்சு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இந்த காராமணி, மொச்சை, மூக்கல்ல, இதெல்லாம் வந்து பச்சைப்பட்டாணி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இதெல்லாம் அறுவடை பண்ணி வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து முன்னாள் நைட்டே ஊற வச்சுருவாங்க. நான் வந்து இதை எல்லாமே கடையில் வாங்கி ஊற வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மொச்சை போட்டிருக்கேன், வெள்ளை காராமணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு காராமணி, கருப்பு முக்கல்ல, வெள்ளை முக்கல்ல, இது எல்லாமே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் போட்டு ஒரு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம்
தோரம் பருப்பு ஒரு சின்ன கப்பில் போட்டிருக்கேன், பாசிப்பருப்பு கொஞ்சம் கப்பில் போட்டிருக்கேன். இதை நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இது எல்லாமே கழுவிட்டு நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பார் மாதிரியும் இருக்காது, காரக்குழம்பு மாதிரியும் இருக்காது, ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கும். அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய டேஸ்ட்டே. மஞ்சத்தூள் வந்து போட்டாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். ஏன்னா பருப்பு எல்லாமே இருக்குது, அதனால் இதை வந்து மூடி வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நல்லா வந்து வேகட்டும். இப்போ வந்து புது பானை புது சட்டியாக இருந்தால் இதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பட்டை எழுப்பாங்க, ஒரு சிலர் நாம எழுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வைப்பாங்க. நான் இப்போ பழைய சட்டி நம்ம வீட்டில் இருந்தது அதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வெண்பொங்கலோட கதம்ப குழம்பும் வைக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா காம்போவாக நம்ம காஃபி தான், ஃபில்டர் காஃபி தான் போட போகிறோம். அதுவும் மால்குடி ஃபில்டர் காஃபி தான் போட போகிறோம். எப்பவுமே வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல நாளில் வந்து ஃபஸ்ட்டு பால் வச்சிடணும். பால் வச்சுட்டு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அங்கே வந்து பால் வச்சுருக்கோம் அடுப்பில், அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் அதாவது வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பருப்பு வந்து அடுப்பில் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் போட்டுக்கலாம், அது இறங்கினா தான் நம்ம காஃபி குடிக்க முடியும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் அது இறங்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா காண்டினென்டல் மால்குடி ஃபில்டர் காஃபி தான் போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் 80% காப்பியும் அதுக்கப்புறம் 20% சிக்கரியும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 60% காஃபியும் 40% சிக்கரியும் இருக்குது. நமக்கு ஸ்ட்ராங்கு லைட்டு அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து மீடியமாக இருந்தால் பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்ட்ராங்கான இதில் தான் போட போகிறேன். நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு காஃபி குடித்தா தான் ஒரு நிறைவாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டோம் நிறைய பேர் வந்து காஃபி குடிப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிறைவாக இருக்கும். நிறைவாகவே இருக்கும், சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு காஃபி குடித்தா தான் நிறைவாக இருக்கும். நம்ம பாரம்பரியத்தோட இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டாகவே இருக்கும். எப்பவுமே பாருங்கள், நீங்கள் வந்து ஹோட்டல் போனால் கூட பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிக்காமல் வரமாட்டிங்க. நைட்டு டின்னருமே நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு சிலருக்கு அந்த காஃபியை குடித்த உடனே தான் ஒரு திருப்தியாக இருக்கும். நான் இப்போ இந்த பித்தளை ஃபில்டரில் தான் போட போகிறேன். 1.5 ஸ்பூன் இப்போ சர்க்கரை போட்டிருக்கேன். அப்படியே வந்து நம்ம இதை இது மேலே இப்படி நீங்கள் அமுக்கக்கூடாது, இப்படி வச்சிடணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கொதித்த உடனே நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபில்டரில் அந்த தண்ணி ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா அந்த காப்பித்தூள் வாசனை அவ்வளோ ஒரு மணமாக, அதோடய அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா சூப்பரான திக்கான ஒரு ஃபில்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். வேக வச்ச பயிர் எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா, இந்த கதம்ப குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி இருக்குது, அவரைக்காய், பீன்ஸு, நூக்கள், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூசணிக்காய், பட்டாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சை, பச்சை மொச்சை, இது எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட இதில் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 27 ஐட்டம் வரும். இதில் வந்து கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட்டு, கல்யாண வெள்ளைப்பூசணிக்காய், நம்ம மஞ்சள் பூசணிக்காய் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் இதில் வந்து போட்டுடணும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து சாம்பார் மாதிரியும் இல்லாமல் காரக்குழம்பு மாதிரியும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கிட்டு அப்படியே இதை நம்ம கொதிக்க விட வேண்டியது தான். நல்லா காய்கறியெல்லாம் வேக விடணும். இந்த குழம்பு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் செம்ம சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோம், தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம், அதனால் மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வேகட்டும். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம்.
இது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய பேரோட ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து மிளகு பொங்கல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து வெண்பொங்கல் பண்ணுவாங்க. உங்கள் பழக்கத்துக்கு பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம இந்த மெத்தடில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ பானையில் வச்சோம்னா இந்த பால் வந்து பொங்கி வடியும். இப்போ இந்த அகலமான பாத்திரத்தில் வைக்கவும் பால் வந்து பொங்காமல் அப்படியே கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம அரிசி போட்டுருவோம். ரெண்டு அழக்க அளவுக்கு நம்ம வந்து அரிசி சேர்த்துருக்கோம். இதில் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் வந்து காய்கறி நல்லா வேகணும். இந்தளவுக்கு சாதம் வெந்தவுடனே நம்ம வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். இந்த வெண்பொங்கல் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சட்டியில் வைக்கிற தொட்டு இன்னும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் மூடி வச்சிடலாம். கதம்ப குழம்பு வந்து நல்லா இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி இதில் ஊற்றணும். நிறைய புளி ஊற்றக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றணும். ஒரு பெரிய கோழி உருண்ட அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம அந்த கதம்ப குழம்பை தாளிச்சிக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், உளுந்து ஒரு அரை ஸ்பூன். கொஞ்சமாக தாளிக்கிறதுல பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இது மேலே இப்படி ஊற்றிட வேண்டியதுதான். இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி தான் தாளிக்கணும். இப்போ நம்ம ஃபில்டர் காபி போட்டுக்கலாம். நம்ம வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, அதே மாதிரி கதம்ப குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் சூப்பராக நம்ம இதை ஓப்பன் பண்ண உடனே அதோடய அரோமாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. திக்கான ஒரு ஃபில்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் காய்ச்சி வச்சுருக்க நல்ல சூடான பாலை வந்து ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு வெண்பொங்கலும் அழகான ஒரு கதம்ப குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இங்கே பரிமாறிக்கலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதம்ப குழம்பும் நம்ம வந்து வெண்பொங்கல். வெண்பொங்கல்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மிளகு பொங்கலை நிறைய பேர் வெண்பொங்கல் அப்படின்வாங்க. வெண்பொங்கல்னால் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம கிராமத்து சைடு அந்த மாதிரி தான் செய்வாங்க. பாரம்பரியமான இந்த குழம்பை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காஃபியை நம்ம சுட சுட குடித்தா தான் நல்லாயிருக்கும். பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதோடய டேஸ்ட்டு போயிடும். இப்படி அது மேலே வந்து இப்படி நுர வரணும். அப்படி குடித்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி ஆற்றும் போதே செம்ம வாசனையாக இருக்குது. அப்பா, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு இந்த காஃபியை குடித்த உடனே நல்ல ஒரு தெம்பு வந்துடுச்சு. இதோட அரோமாவும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பழைய, அதாவது எங்கள் பாட்டி வந்து அப்படி ஒரு காஃபி போட்டு தருவாங்க, அதை குடித்த ஒரு திருப்தி இன்றைக்கி வந்து எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த பொங்கலை பாரம்பரியமான முறையில் கொண்டாடி ஜாலியாக உங்கள் குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இந்த பொங்கலை பாரம்பரியத்தோட கொண்டாடுங்க. அதுவும் இந்த கான்டினென்டல் மால்குடி காஃபியோட கொண்டாடினீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். இந்த பொங்கலை நீங்கள் சென்னையில் கொண்டாட போகிறீங்களா, ஊரில் கொண்டாட போகிறீங்களா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் என்னோடய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.